அதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியிலே நடத்தி பழகின நாம், அது ஒன்றும் புதிதல்ல. எல்லா இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படிப்பட்ட சட்டங்களை தாண்டி அதை அனுபவித்து கீழ்ப்படிந்து பயந்து சரியாக செயல்பட்டு கொண்டு வருகிற நாம் யாவருக்கும் இது வந்து பழக்கப்பட்டது தான், ஒன்றும் புதிதல்ல. இந்த இரவிலே நான் சொல்ல போகிற சில காரியங்களுக்கு முன்பாக இந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களை அறிமுகப்படுத்திட்டு நான் போகிறது நல்லது என்று நினைக்கிறேன். நமக்கு சட்ட திட்டங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு ஸ்கூலுக்கு சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம வேலை பார்க்குற மேனேஜர் சில அந்த ஆஃபீஸுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்கிறாங்க, நாம் குடியிருக்கிற ஹவுஸ் ஓனர் சில சட்ட திட்டங்கள் வைத்திருக்கிறாங்க. இரவில் இத்தனை மணிக்கு மேலே வரக்கூடாது, தண்ணி இப்படி செலவு பண்ணக்கூடாது, கரண்ட்டு பில் இவ்வளோ தான் வரணும், வண்டியை இப்படி நிறுத்தக்கூடாது என்ற சட்டம் ஹவுஸ் ஓனர் போடுறாங்க. கல்லூரிகளில் அநேக சட்டங்கள் போடப்பட்டு கல்லூரி சட்டம் காலேஜ் ரூல்ஸ் இருக்குது, அரசாங்க சட்டங்கள் நிறைய இருக்குது, டிராஃபிக் போலீஸ் டிராஃபிக் ரூல்ஸ் நிறைய இருக்குது, இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ் இருக்குது, லேபர் ரூல்ஸ் இருக்குது, கார்பரேஷன் ரூல்ஸ் இருக்குது, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சட்டங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் தாண்டி தான், அதை அனுபவித்து தான், அதை மதித்து தான், அதற்கு பயந்து தான், அதற்கு கீழ்ப்படிந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற அந்த சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலங்களில் நிறைய நம்ம இந்த காலங்களில் இப்போ உதாரணத்துக்கு மாஸ்க் போட்டுட்டு தான் வரணும், தடுப்பூசி போடணும், லாக்டவுன் ரூல்ஸ், கார்பரேஷன் ரூல்ஸ், திருமண வயது சட்டம், புதிய சட்டங்கள் நிறைய இருக்குது. எந்த சட்டத்தையும் நம்ம மீற மாட்டோம், ஏனென்றால் மீறினால் நமக்கு தண்டனை உண்டு. ஒரு பயம் இருக்குது, இந்த சட்டங்களுக்கெல்லாம் பயம் இருக்குது. இந்த காலவாசல் சிக்னலில் நம்ம சரியாக அந்த சிவப்பு விளக்கு எரிந்தவுடன் நின்று விடுகிறோம், யாரும் அதை தாண்டது கிடையாது. சரியா நின்று அதை கீழ்ப்படிந்து அதற்கு பயந்து சரியா போறோம். ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஒரு நாள் அந்த காலவாசல் சிக்னல்ல என்னுடைய வாகனம் அந்த சிக்னலை தாண்டிருச்சு. அப்போ அந்த போலீஸ்காரர் வந்து அங்க மைக்ல பிடிச்சு சத்தம் போடுறாரு, ஏதோ ஒரு வாகனத்தை சொல்றாரு, ஏ ப்ளூ ஆம்னி 51-85 என்னையா வண்டி ஓட்டுற, நீ சைடில் பார்க்கலையா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் என் வண்டியா என்ன, நான் வந்துட்டேன் சர்ச்சுக்கு. வந்த பிறகு நம்மளுடைய சபையை சேர்ந்த ஒரு வாலிபர் சொன்னார், அண்ணே உங்கள் நம்ம வண்டி தானே, நான் பின்னாடி தான் வந்தேன், உங்களுக்கு பின்னாடி தான் வந்தேன், நம்ம தான் 51-85 நம்ம தான், நீங்கள் தான், உங்களுக்கு பின்னாடி தான் வந்தோம், உங்களை தானே திட்டுனாரு மைக்கில் அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு, ஐயோ டிராஃபிக் ரூல்ஸை மீறிட்டோமே, சரியாக நம்ம அதை கவனிக்கலையே, கேவலமாயிருச்சேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு முடிவு பண்ணேன், அந்த ரூல்ஸை சரியாக ஃபாலோ பண்ணும், என்ன தப்பு பண்ணுன்னு தெரில, திட்டாரு. அதனாலே அந்த மைக் சத்தம் கேட்டாலும் நான் ரொம்ப கவனமாயிருவேன். சிக்னலுக்கு முன்னாடி ஒரு அந்த சிக்னல் மாறுறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் முன்னாடி போவாங்க, நான் போகிறதுக்கு பயப்படுவேன், ஏய் அப்படின்ட்டாலே சிக்கல், ஏ காரு, ஏ கண்ணாடி போட்டிருக்கிறவனே, ஏ அவனே இவனேன்னு சொல்லி சில நேரம் மைக்கில் திட்டுறாங்கள போலீஸ், அப்படி திட்டு வாங்கக்கூடாதுன்னு அந்த சட்டங்களை மதிக்கணும். ஒரு நாள் மீறினதுனால என் பேர் ப்ளூ ஆம்னி 51-85 பேர் வந்துருச்சு, கவலையாக இருந்துச்சு. ஆனால் ஃபீல் பண்ணுறோம், ஆனால் அதெல்லாம் நமக்கு நன்மைக்கு தான் அவங்க செய்திருக்கிறார்கள். அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அப்படிப்பட்ட கற்பனைகள், ஆண்டவர் பரலோகத்திற்கு அதை விட பெரிய கற்பனைகளும் சட்ட திட்டங்களும் இருக்கிறது. அது நம்மை மேன்மைப்படுத்த, அவைகள் நம்மை உயர்த்த, ஆசீர்வாதம் உண்மையாய் நமக்கு கிடைக்க, வார்த்தைகளால் விவரிக்க முடியாத பெரிய 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 காரியங்களை செய்து நம்மை காப்பாற்ற, நம்மை உயர்த்த, பலப்படுத்த, சாட்சியாய் நிறுத்த பரலோகத்திற்கும் கற்பனைகள் உண்டு. அதைத்தான் ஆண்டவர் நம்மோடு தொடர்ந்து இந்த சரீரமாகிய சபையிலிருந்து உங்களோடு தொடர்ந்து பேசி கொண்டே இருக்கிறார். செய்யாத, பேசாத, போகாத, நாங்கள் அந்த மைக்கில் டிராஃபிக் அன்னைக்கு மத்தியானம் நினச்சிட்டு இருந்தேன், நம்ம கூட ஒரு டிராஃபிக் போலீஸ் மாதிரி தான், ஆவிக்குரிய இந்த சபைகளில் டிராஃபிக் போலீஸ் நாங்கள் அப்படி தான். இந்த வாலிபர்களோடலாம் பேசும்போது, தம்பி இது செய்யாத, சிஸ்டர் இதை செய்யாதீங்க, பிரதர் இதை செய்யாதீங்க, இப்படி தாண்டாதீங்க, இப்படி போகாதீங்க, பேசாதீங்க, நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி
சபையிலிருந்து சொல்லுகிறோம், வசனங்கள் மூலமாய் சொல்லுகிறோம். ஏன், எதற்காக? ஒரு கற்பனை பண்ணி பாருங்களேன், நான் இங்கிருந்து கிளம்புறேன், சிக்னல் எந்த சிக்னல் இருந்தாலும் நான் என் வீட்டுக்கு போய் சேரணும், எனக்கு அவசரமாக என் வீட்டு என் வேலை தான் இருக்கு, நான் வேகமாக போக வேண்டும் என்று நான் ஒரு முடிவெடுத்து இந்த காலவாசல் சிக்னலை ரெட் இருக்கோ கிரீன் இருக்கோ தாண்டி போயிட்டே இருக்கிறேன், அப்படி போக முடியுமா? வாய்ப்பு இருக்கா? போகலாம். போனால் என்ன விபத்து நடக்கும்? இரண்டாவது, போலீஸ் பிடித்து நம்மை தண்டனைக்கு உட்படுத்தி ஃபைன் போடுவாங்க. அப்படித்தான் தேவனுடைய ராஜ்யத்திலும் கர்த்தர் அவர் வைத்திருக்கிற சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு எல்லாம் தெரியும். மனிதர்களே இவ்வளவு அருமையான சட்டங்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். ஒரு கற்பனை பண்ணி பாருங்க, சிக்னல் வேலை செய்யல, நீங்க காலையில அந்த சிக்னல் வேலை செய்யாத நேரத்தில் வந்திருக்கிறீங்களா? காலவாசல் சிக்னல்ல நிறைய ஆக்சிடென்ட் பார்க்கலாம். அந்த எல்லோ லைட் அமந்து எரியுதே, அந்த டைம் பார்த்துருக்கிறீங்களா? மோதி கொள்வார்கள். ஏன்னா யாருக்குமே அந்த சிக்னல் கிடையாது, எல்லாரும் வருவாங்க, ஒரே நேரத்தில் வருவாங்க. அப்போ தெரியும் அந்த சிக்னலினுடைய நன்மை, அந்த சட்டத்தினுடைய நன்மை அப்போ தான் தெரியும். நன்மைக்காக வைத்திருக்கிற அந்த சட்டம், நம்ம யாரும் வீட்டிலேருந்து கிளம்புனா சரியான இடத்துக்கு போய் சேர அரசாங்கம் நமக்கு நன்மை உண்டாக, நம்முடைய வாகனங்களில் நாம் விழுந்து அல்லது விபத்துக்குள்ளாகாமல் இருக்க நமக்காக சிக்னல்லாம் வச்சிருக்கிறாங்க, பத்திரமா வீடு போய் சேரலாம். அதை போலத்தான் கர்த்தரும் அருமையான வார்த்தைகளை வைத்து நம்மோடு பேசி, நில், போகாத, கிராஸ் பண்ணாத, இதை செய்யாதே, இதை தாண்டாதே, இப்படிப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை எச்சரித்து நம்மை நடத்த விரும்புகிறார். இந்த கடைசி பகுதியில் வந்திருக்கிற நாம் உலகத்தின் அதிகாரங்களுக்கெல்லாம் நம்ம அருமையாக கீழ்ப்படிந்து பயந்து நடுங்கி மரியாதை செலுத்தி பழகின நாம், நோ பார்க்கிங்னா போட்டால் ஃபைன் போட்டுருவாங்கன்னு தெரியும், ஒன் வே போட்டால் நம்ம போகக்கூடாதுன்னு தெரியும், போக மாட்டோம், ரேஷன் கார்டு கொண்டு போகணும், ஆதார் கார்டும் பான் கார்டும் இணைக்கணும், பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்கணும், சரியாக செய்து விடுவோம், தடுப்பூசி போட்டால்தான் வேலை, சரியாக போட்டுருவோம், மாஸ்க் போட்டாதான் வரணும், எல்லாவற்றுக்கும் நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம், நல்லது. அதே போல கர்த்தரும் நம்முடைய நன்மைக்காக பரலோகம் நமக்காக சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறது. இந்த கடைசி பகுதிக்கு வந்திருக்கிற நாம் கர்த்தர் நமக்கு சில காரியங்களை பேசுகிறார். வர்ற ஆண்டிலே ஆண்டு நல்லா இருக்கணும் நம்ம நினைக்கிறோம், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைக்கிறார். மூன்று நபர்களை நாம் இந்த வரப்போற ஆண்டுல சந்திக்கணும். மூணு நபர்களை சந்தித்து தான் ஆகணும். ஜெபத்துல கூட தீர்க்க தரிசனமாய் அந்த பகுதி வந்தது, அப்படியே அந்த வசனங்கள்லாம் வந்தது. மூன்று பேரை கண்டிப்பா நம்ம இந்த 22 சந்தித்து தான் ஆகணும். முதலாவது மனுஷர்களை நம்ம சந்திக்கணும், புதிய மனிதர்கள், ஏற்கனவே இருக்கிறவர்கள், நம்மோடு பழகுகிறவர்கள், இன்னும் புதிதாய் பலர் சந்திக்கப்பட வேண்டி இருக்கிறது. மனிதர்கள் இருக்கிறார்கள், 2022 நாம் சந்திக்கணும். இரண்டாவது, பிசாசு இருக்கிறது, ரெடியா இருக்கு. மூன்றாவது, நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் இருக்கிறார். இந்த மூன்று நபர்களையும் நாம் சந்தித்து, மூன்று பேரையும் நாம் சந்தித்து தான் போக வேண்டும். அதற்காக ஒரு சில அட்வைஸ், இந்த ஆண்டு சரியாக நம்மளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை நடத்த இந்த மூன்று நபர்களையும், மனுஷர்கள், பிசாசு, தேவன், மூன்று பேரையும் நாம் சந்தித்து கடந்து போக வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக இங்கே இந்த மேடையிலிருந்து இந்த பலிபீடத்திலிருந்து பேசுகிற நாங்கள் கர்த்தருடைய நேசம் அதிகம், உங்கள் மேலே மிகுந்த அன்பு வைத்திருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களோடு தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்.
ரெண்டு கொரிந்தியர் 6:11-13 எங்களுடைய வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது. எங்களுடைய வாய் உங்களோட பேச திறந்திருக்கிறது. எங்க இருதயம் பூரித்திருக்கிறது. எங்களுடைய இதயம் உங்களை குறித்து நெருக்கம் அடையவில்லை. உங்க உள்ளம்தான் நெருக்கம் அடைந்திருக்கிறது. ஆதலால் அதற்கு பதிலீடாக நீங்களும் பூரிப்பாகுங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்றது போல சொல்றேன். யூ பி ஹாப்பி. எங்க வாய் திறந்தால் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். ஏனென்றால் நாங்களாக திறக்கவில்லை, கர்த்தர் சொல்லி பேசுகிறோம். அதற்காக நீங்கள் பூரிப்பாகுங்கள், பூரிப்படையுங்கள். கர்த்தர் நம்மை நடத்துகிறார், பூரிப்படையுங்கள். அதே போல 2 Corinthians 7:9-11 தேவனுக்கு ஏற்ற நாங்கள் இங்கிருந்து சொல்லுகிற வார்த்தைகள் சில நேரம் கடினமாய் கஷ்டமாய் வசனங்கள் கஷ்டமாய் இருந்தாலும் அது உங்களுடைய மனம் திரும்புதலுக்காக, உங்களுடைய ரட்சிப்புக்காக இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்பொழுது 3 நபர்களை நாம் கண்டிப்பாக இந்த ஆண்டிலே சந்திக்க வேண்டும். டீலிங் வித் மேன், மனுஷர்களோடு சந்திக்க வேண்டும். மிக மிக முக்கியமானது. இங்கேதான் நம்மளுடைய கவனம் திரும்ப வேண்டும். 1 Corinthians 15:33 மோசம் போகாதிருங்கள். 2022 மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். உங்களுடைய இந்த 365 நாட்கள் நீங்க யாரு கூட பழகுகிறீங்களோ, யாரு கூட பேசுறீங்களோ, யாரு கூட அன்பாய் பழகி வருகிறீர்களோ அவர்களோடு கவனமாய் இருங்கள். யார் தவறான இடத்திலே பழகினீர்கள் என்றால் கஷ்டம். மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். 2022 கவனமாய் இருக்க வேண்டிய முதல் பகுதி. மனுஷர்கள் இருக்கிறாங்க, ரெடியா இருக்கிறாங்க, நமக்கு ரெடியா காத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாளையிலிருந்து ஆரம்பிக்குது. நாளையிலிருந்து மனிதர்களை நாம் சந்திக்க வேண்டும். புதிய மனிதர்களோ, தெரிந்தவர்களோ, ஏற்கனவே பழகினவர்களோ, அவர்களோடு பேசும்போது கவனமாயிருங்கள். ஆகாத சம்பாஷணைகளை தவிர்க்க வேண்டும். நாம் கவனமாக இருக்கணும். மனுஷர்கள் மத்தியில் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்ததாக 2 Timothy 3:1-5 கடைசி காலத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பார்கள்? தற்பிரியர்களாக இருப்பார்கள், பணப்பிரியர்களாக இருப்பார்கள், வீம்புக்காரர்களாக இருப்பார்கள், அகந்தை உள்ளவர்களாக இருப்பார்கள், தூஷிக்கிறவர்களாய், தாய் தகப்பன் மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாய், நன்றி அறியாதவர்களாய், பரிசுத்தம் இல்லாதவர்களாய், சுவாப அன்பில்லாதவர்களாய், இணங்காதவர்களாய், அவதூறு செய்கிறவர்களாய், இச்சையடக்கம் இல்லாதவர்களாய், கொடுமை உள்ளவர்களாய், நல்லோரை பகைக்கிறவர்களாய், துரோகிகளாக, துணிகரம் உள்ளவர்களாக, தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியர்களாய் இருப்பார்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாய் இருப்பார்கள். அது கடைசி வார்த்தையை படிங்களேன். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு, விலகு. இப்ப வரப்போற வருடங்கள், வரப்போற வருடத்துல பிரச்சனைகள் மனிதர்கள் மூலமாய் வராமல் இருக்க தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார். மனுஷர்கள்ட்ட பழகும் போது ஜாக்கிரதையா பழகணும். எப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகணும், நம்ம பழகிக்கிட்டு இருக்கிற மனிதர்கள் நாம கரெக்டா கவனிக்கணும். நாளையிலிருந்து ஆரம்பிக்குது
நாளைக்கு காலையிலேருந்து அந்த நாள் ஆரம்பிக்குது, புதிய வருடம். நாம் பழகுகிற ஒவ்வொரு மனிதரையும் நாம் கவனமாய் கவனிக்க வேண்டும். கடைசி கால மனிதர்கள் ரொம்ப விசேஷமாக வித்தியாசமாக இருக்கிறார்கள். இப்ப வாஸ்ட் லிஸ்ட்ல கடைசியா சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்படி நீங்க சொல்லி பாருங்களேன், நீங்களே சொல்லுங்களேன், தற்பிரியர்களை விட்டு விலகு. தற்பிரியர்லாம் என்ன, யாரு? சுயநலமாய் இருக்கிறவர்கள். சுயநலமா ஒருத்தர் இருக்கிறாரா பாக்குறீங்களா? விட்டு விலகு. பணப்பிரியர், எப்ப பார்த்தாலும் பணம் 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 பணம்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்களா? ஒரு 10 நிமிஷத்துல அதிகமா பணத்தை பத்தி பேசுறாங்களா? விட்டு விலகு. வீம்பு பண்ணுகிறவர்களா இருக்கிறாங்களா? வீம்பு, வேணுக்குனே பேசி வம்பிழுத்து வீம்பு பண்ணுகிறவர்களா இருக்கிறார்களா? அவர்களை விட்டு விலகு. வர 22 விலகு. அகந்தை உள்ளவர்களை விட்டு விலகு. தூஷிக்கிறவர்களை விட்டு, தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களை விட்டு, நன்றி அறியாதவர்களை விட்டு. கண்டுபிடிச்சிடலாமா இவங்களெல்லாம்? பரிசுத்தம் இல்லாதவர்களை விட்டு, சுவாப அன்பில்லாதவர்களை விட்டு. இவங்களெல்லாம் நீங்க எங்க பார்க்கலாம் அதிகமானா? நம்ம கூட பழகிறவங்க இருப்பாங்க. நான் இன்னைக்கு யோசித்தேன், இந்த டிவி ப்ரோக்ராம்ஸ் யூடியூப்லலாம் நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி வீடியோ போடுறாங்க. போடா வாடா, இப்போ டிவியிலலாம் அப்படி ப்ரோக்ராம் பார்க்க முடியாது. ஒரு எல்லையை மீறி போய் கொண்டு இருக்கிறது நிறையா. உன்னை அடிப்பண்டா, வெட்டுவண்டா, தூக்கிடுவண்டா, என்னென்ன வார்த்தைகள், மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நம்மை கோபப்படுத்தக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு வலைதளங்களில், ஃபேஸ்புக்கில் மதத்தை வைத்து, ஜாதியை வைத்து, இன்னும் சினிமாவை வைத்து கோபப்படுத்தி சண்டை போடுற மாதிரி பேசி ரொம்ப, அதாவது நம்மளுடைய மனநிலையே கெடுக்கிற மாதிரி இருக்குது. சில ஒரு 5 நிமிஷம் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தாலே நமக்கே டென்ஷன் ஆகிற மாதிரி. சாமி, நேற்று ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று பார்த்தேன், 5 நிமிடம் தான் பார்த்தேன். 5 நிமிடம் பார்த்தோன்னே என் மனநிலை மாறியது, அப்படியே நிறுத்திட்டேன். அப்பா என்ன, நம்ம டென்ஷன் ஆகுறமே, கோவம் வருது, எனக்கு கோவம் வருது, அவன் பேசுறது எனக்கு கோவம் வருது. டிவியில் இப்போ டிவி ப்ரோக்ராம்ல திட்டுறது, வம்பிழுக்கிறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதனால் நம்ம பக்கத்தில் பழகுகிறவர்கள் மாத்திரம் அல்ல, யூடியூப்பில் கொட்டி கிடக்கிறது. அகந்தை உள்ளவர்கள் தூஷிக்கிறது, கர்த்தரை தூஷிக்கிறது அல்லது மனிதர்களை தூஷிக்கிறது, அது பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு பஞ்சம் கிடையாது, இன்னைக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு காலத்தில் தூஷிக்கிறத பார்க்க முடியாது. பொது வலைத்தளங்கள், டிவி, இப்படி மீடியாலெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் இந்த காலங்களில் அப்படிப்பட்ட காரியங்கள் நிறையா வருது. எளிதாக இருக்குது, வாலிபர்கள் பேசுகிறத பார்த்தாலே அப்படிதான் இருக்குது. முரட்டுத்தனமாக இருக்குது, கோபமாக அப்படியே கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை விட்டு இணங்காதவர்களை விட்டு விலகு. அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், இதுக்கு ஒரு பெரிய பெரிய விளக்கம் தேவையில்லை, நிறைய இருக்கு. நம்மை சுற்றிலும் இச்சை அடக்கம் இல்லாதவர்கள் விட்டு விலகு. இச்சை அடக்கம் இல்லாதவர்களை விட்டு, இச்சை அடக்கம் இல்லாதவர்களை விட்டு விலகு. யார் அவங்க இச்சை அடக்கம் இல்லாதவங்க? யாரு இச்சை அடக்கம் இல்லாதவர்கள்? உலகத்தான். கொடுமை உள்ளவர்களை விட்டு, துரோகிகளை விட்டு, துணிகரம் உள்ளவர்கள், துணிகரமா இருக்கிறவங்க, துணிந்து பாவம் செய்கிறவர்கள், தேவ பிரியராயிராம் சுகபோக பிரியர்கள், இவங்களெல்லாம் விட்டு விலகுங்க. இப்படிப்பட்டவர்கள் இந்த ஆண்டுகளில் இருக்கிறாங்க, வர்ற ஆண்டுகள் இருக்கிறாங்க. நாம் போய் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தருடைய உதவியை நாடி தயவு செய்து நம்மை காத்துக்கொள்ளணும். முதலாவது மனிதர்கள், 2வது பிசாசு, 3வது ஆண்டவரை பற்றி பெருசாக, நம்ம ஆண்டவர் அவர் நம்மோட கூட இருக்கிறார். ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது மனிதன்.
மனுஷர்கள் பிசாசு இந்த ரெண்டு பேரை குறித்து மிக 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 கவனமாக இருந்தால் இந்த 22வது ஆண்டிலே கர்த்தர் நம்மை வெளிச்சத்தில் நடத்துவார். நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராது, தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொள்ள மாட்டோம். அதனால இந்த வார்த்தைகளின்படி தயவு செய்து செவி கொடுத்து, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இப்படிப்பட்ட அந்த லிஸ்ட்ல இருந்து அவங்கள தள்ளிடுங்க. வேண்டாம் 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 தள்ளுங்க. சபைக்குள்ள இருக்கிறவங்களை மன்னிப்போம், நமக்கு பிடிக்காதுனாலும் மன்னிப்போம், ஒருவேளை நம்மை காயப்படுத்திருந்தாலும் மன்னிப்போம். மன்னித்து சபையை, சரீரமாகிய சபையிலே இன்னும் ஐக்கியமாவோம். இந்த ஆண்டு சபை மனிதர்களோடு நல்ல ஐக்கியத்தில் வருவோம், சகோதரர்களோடு நல்ல ஐக்கியம், சபைக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம். கர்த்தர் கிருபையால், ஆண்டவரே இந்த ஆண்டு நான் சபை மனுஷர்களோடு நான் பழகணும், சபை மனுஷர்களோடு பழகணும். ஒரு ஒரு ரகசியம், மன்னிக்கிறதுக்கு பிராக்டிஸ், ஒரு கிரிக்கெட் மேட்சுக்கு போகிறதுக்கு மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி மன்னிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற பெஸ்ட் இடம் சபை தான். சபையில் ஒரு நல்ல மன்னி, நிறைய தப்பு நடக்கும், மன்னித்து 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 பழகக்கூடிய ஒரு இடம் சபை. நீங்கள் நல்ல அருமையான இடம். கோபப்படுத்துறது, நம்மளை வருத்தப்படுத்துறது, ஆனால் அடுத்த நாளே பார்த்துனாங்க, பிரதர் சிஸ்டர் சோத்திரம் பிரைஸ் லார்ட் சொல்லுவோம். அது ரொம்ப அதில் மாதிரி ஒரு சந்தோஷம் எது இல்லை. சபையோடு இணைந்து, சபை மக்களோடு இணைந்து, மனுஷர்களில் சபை மக்களோடு இணைங்க, உலக மக்களை காட்டிலும் சபை மக்களோடு இணைங்க, பிரச்சனைகள் குறையும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். சபை ஐக்கியத்தை கர்த்தர் விரும்புகிறார். சரீரமாகிய சபையில் இன்னும் நெருங்கி வாங்க, கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. அதற்கப்புறம் சொல்லவே தேவையில்லை, பிசாசு, பிசாசானவனுடைய காரியங்களில் நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவன் நம்ம ஜெபம் பண்ண பார்த்தீங்களா, அவன் யார், யோவான் 10:10, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் வேறொன்றுக்கும். அவன் 2022 அவன் பிளான் போட்டு ரெடியாக இருப்பான். நம்மளுடைய பிள்ளைகள், நம்மளுடைய பணம், நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய சமாதானம், நம்மளுடைய என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாவற்றிலும் அவன் ஒரு கை வைத்து நம்மை அசைக்க விரும்புகிறான். அவனுடைய திட்டம் இருக்கு. அப்போ அவனுக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், பிசாசை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவனுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இடம் கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இடம் கொடுக்காதபடி நாம் இருக்க வேண்டும். யோவான் 10:10 பார்த்தோம், திருடன் கொல்லவும் அழிக்கவும் எவனை, அடுத்து 1 Peter 5:8 நினைக்கிறேன், விழித்திருங்கள், ஏனெனில் ஸோ எல்லாம் தெரியும். அவன் சுற்றி தெரிகிறான், அவன் 24 hours டியூட்டியில் இருப்பான். அவனுடைய வேலை முழுவதுமாக நம்மை கவிழ்த்து போடுவது தான். அவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையாக இருக்கு. இப்போ ஜெபம் பண்ணோம், இப்போ கட்டி ஜெபம் பண்ணோம், நம்ம குடும்பத்திற்குள் வரக்கூடாதுன்னு. ஆனால் இன்னைக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறோம், வர்ற 365 நாட்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவனுக்கு ஒரு இடம் கொடுத்த உடனே நம்ம வீட்டில் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறதோ அவைகளெல்லாம் அடைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் ஓட்டைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் அடைக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு காட்டுவார், இந்த இடத்த கொடுத்துருக்கப்பா, இந்த இடத்த கொடுத்துட்ட, இந்த கதவை திறந்துட்ட, இந்த ஒரு சம்பவத்தினால் அவன் உள்ளே வந்துட்டான். அவன் உள்ள வந்துட்டானாலே அவனுடைய வேலைகள் பயங்கரமாக இருக்கும். அதனால அவன்கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கிறவன், யாரை அழிக்கலாம், அதுவும் தேவ பிள்ளைகளை விசேஷமாக கீழே தள்ளிவிட வேண்டும், கொல்ல வேண்டும், எப்படியாவது கஷ்டப்படுத்த வேண்டும் என்று சுற்றி திரிகிறான். சிங்கம் போல, கெச்சிக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். அதனால அவனுக்கு கவனமா இருக்கணும். சமீபத்தில் கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன், ஒரு 17 வயது மகள் பெங்களூரில் யூடியூப் மூலமாக பார்த்து பிசாசுகளோடு பேசவும் ஆவிகளோடு பேச வாஞ்சையாக இருக்கிறேன் என்று அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லிவிட்டு, நான் அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன், அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, வேணாம்ப்பா
இதெல்லாம் நமக்கு ஆகாது, இது தேவையில்லை. யூடியூப்ல இந்த லாக்டவுன்ல போன்ல உட்கார்ந்து நிறைய பிசாசு விஷயங்களை பார்த்து பேய்களோடு எப்படி தொடர்பு கொள்வது, பேயை எப்படி இயக்குவது, பேய் என்னென்னலாம் செஞ்சா போகும், யாரு எந்த ஆவிகளோடு பேசலாம், இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஒரு மதம் போல செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியங்களை படிச்சுட்டு வீட்டில் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கு, எனக்கு அதில் தான்ப்பா இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பேய்களோட பேசுகிறது தான்ப்பா இன்ட்ரெஸ்ட், அவங்க அப்பா அம்மா வேணவே வேணாம்ப்பா, தயவுசெய்து வேணாம், நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும், அதனால் நாங்கள் உன்னை விட மாட்டோம் வான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட கூட்டு போயிருக்காங்க. அவங்க வந்து கிறிஸ்தவர்கள் அல்ல, அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க, அந்த பிள்ளை திருந்தலை. ஒரு நாள் இரவு கடிதம் எழுதி விட்டு இப்போது சமீபத்தில் வீட்டில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துட்டு வீட்டை விட்டே போய் காணாமல் போனது. அழுகிறாங்க அப்பா அம்மா ரெண்டு பேர், தாய் தகப்பன். இந்த லாக்டவுனில் இந்த ஃபோனை பார்த்ததுனால என்னுடைய மகளுடைய வாழ்க்கை சீர் அழிந்தது. பிசாசோடு ஒரு தொடர்பு, வாழ்க்கை அழிந்தது. தேடுறாங்க, போலீஸ் தேடுறாங்க, எங்க கண்டே பிடிக்க முடியல. ரெண்டு மாதம் ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. இப்படி செய்தி நமக்கு நிறைய வருது, ஃபோன்னால் பிசாசின் தந்திரங்களுக்கு பிள்ளைகள் பலியாவது, சிஸ்டர்ஸ் பலியாவது, சகோதரிகள் பலியாவது, குடும்பங்கள் சீரழிவது, சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் நிறைய ஆயிரும். நிறைய சம்பவங்கள் நியூஸில் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம். பிசாசுக்கு கொண்டாட்டமான காலம் கடைசி காலம், அவன் கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி ரொம்ப தீவிரமாய் வேலை செய்கிறான். நாம் தூங்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுதினமும் நீங்கள் தேவனை சார்ந்து, நான் நம்ம எல்லாரும் தேவனை சார்ந்து வாழணும். கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். திருடன் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறான், நம்ம சோர்ந்து போனோம்னா அல்லது இடம் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவன் வருவான். முக்கியமாக நம்மளுடைய நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், தொலை அந்த நம்ம ஃபோன்களை சாதாரணமாக நினைக்கிறோம், அதற்குள் நிறைய காரியங்கள் இருக்கிறது. கவனமாக இருந்து பிள்ளைகளை கண்காணிக்க வேண்டும், அதில் சிக்கிக்கொள்ளாதபடி, வாலிப பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் யாவரும் இந்த ஆண்டு 2022 எச்சரிக்கையாக பிள்ளைகளை கண்காணிக்கவும், நாமும் கவனமாக இருக்கணும். பிசாசோட தொடர்பு சாதாரணமாக இன்னைக்கு இருக்கிறது. இந்த சோசியல் மீடியா எல்லாமே, ஃபோன் எல்லாமே பிசாசின் ஆயுதங்களாய் மாறிவிட்டது. நம்மை பிரித்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு செயலாக இருக்கிறது. நான் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னேன் பார்த்தீங்களா, போய் அந்த மரத்துக்கு முன்பாக நின்றால் ஸ்திரீயை நோக்கி சர்ப்பம், ஏவாள் சர்ப்பத்தை பார்த்து, ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டும் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்தாங்க. பார்க்கும்போது தான் பிரச்சனை வருகிறது. அதனால் ஒரு பெரிய வீழ்ச்சி நடந்தது. இந்த மாலை நேரத்தில், இந்த இரவு நேரத்தில், இந்த வருடத்தின் கடைசியில் வந்திருக்கிற நாம் இந்த காரியங்களில் எச்சரிக்கையாக இருப்போம். மனுஷர்கள்ட்ட எச்சரிக்கையாக இருப்போம், மனிதர்கள்ட்ட என்னென்னலாம் இருக்குன்னு கண்காணித்து கவனித்து, நம்ம எந்த பக்கம் என்னைக்கு பிரச்சனை வரும்னு தெரியாது, அதுக்கு ஒரு அறிவு ஞானம் வேணும், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யணும். அதே போல் பிசாசை குறித்த ஒரு ஞானம் நமக்கு வேணும். வந்துட்டான், அவனுடைய கிரியை நடக்கிற மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளே, இது பிசாசு வந்துட்டானே, அந்த ஸ்மெல் பண்ணணும். ஒரு எலி உருட்டிட்டா நம்ம வீட்டுக்குள்ளே, இது உருட்டுறது எலி சத்தம் மாதிரி இருக்கேன்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த மாதிரி சத்தங்களை, அவனுடைய கிரியைகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு ஒரு ஞானம் கர்த்தர் கொடுப்பார். இதெல்லாம் 2022 தேவை. ஏன்னா நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். எது இந்த வருஷம் இல்லை, உலகத்தினுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிறைய மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வேக வேகமாய் மனிதர்களை அவன் பிடித்தும் அழித்தும் மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், சரியான ஒரு பிடியில் இருக்கு இந்த உலகம். மனுஷர்களும் அதிகாரத்தில் இருக்கிறவர்களும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், பணக்காரர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். பிசாசு அவர்களை பயன்படுத்தி மனுஷர்களை அப்படியே கிரஷ் பண்ணிட்டு இருக்கிறான், நெருக்கி கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் விழித்திருக்க வேண்டும், சபை விழித்திருக்க வேண்டும், கவனமாய் இருக்க வேண்டும். பிள்ளைகளை கவனமாய் நாம் கவனிப்போம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்படித்தான் ஆந்திரால போன வருஷம் நடந்தது என்று நினைக்கிறேன். ரெண்டு பிள்ளைகள் நரபலி, அந்த இதே மாதிரி தான் நீங்கள் அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க. ரெண்டு பிள்ளைகள் டிவி பார்த்து, அந்த புக்கை படித்து, யூடியூப் பார்த்து, கடைசியில் அப்பா அம்மாட்டே சொல்லி, அம்மா எங்களை கொன்றுங்கம்மான்னு சொல்லி பிள்ளைகளே தாய் வெட்டி சிதைத்து, தாயின் தகப்புன்னு வெட்டி போட்ட செய்தி நம்ம படித்தோம்ல போன வருஷம்.
அப்படி நிறைய நடக்கிறது. நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது, நம்மளுடைய இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறது. அதனால் ஒரு எச்சரிக்கையாக, பிசாசுக்கு விசேஷமாக வாலிபர்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் கேட்டுக்கொள்கிறார். அவர் விரும்புகிறாரு. சிக்கிட்டு திருப்பி வரும்போது நிறைய டேமேஜ் இருக்குது. அதனால் வர்ற ஆண்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க, நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் இருக்க பிசாசை கவனிக்கணும். நம்ம ரொம்ப கவனமாக கவனிக்கணும். அவனுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். மனுஷர்கள் மூலமாய் வர்றதை கவனிக்கணும். அவருடைய கிரியைகளை கவனிக்கணும். கர்த்தர் நம்மக்கிட்ட சொல்கிறது எச்சரிக்கையாக இருங்கள். மூன்றாவதாக, கர்த்தர்கிட்ட பிரியமாக இருக்கணும். ஆண்டவருடைய காரியங்களில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். சபை வாழ்க்கையில் முன்னேற்றம் வர வேண்டும். அதாவது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், பின்னர் எல்லாம். ஏன் முதலாவதுன்னு சொல்லி கஷ்டப்படுத்துறீங்க? எங்களால் முதலாவது கொடுக்க முடியவில்லை. முதலாவது முதலாவதுன்றாங்களே, கஷ்டமா இருக்கே. ஸ்தோத்திரம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்னர் எல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது எப்படி கொடுக்கறது அப்படின்ற ஒரு பிளான் பண்ணுங்க. 2022 நான் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் ஆண்டவர் கொடுக்க போகிறேன், முதலிடம் கொடுக்க போகிறேன், நான் கொடுக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைகள் கொடுக்க போகிறாங்க. கொடுத்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, கொடுத்து பாருங்கள். கொடுத்துத்தான் ஆக வேண்டும். வேதம் அப்படி தான் சொல்லுது. முழு இருதயத்தோடு என்னை நேசி. வட இந்தியாவில், பஞ்சாப்லலாம் பணியில், ஐயோ, அவங்க ஆடுகிற ஆட்டங்கள், பாடுகிற பாடல்கள், ஆண்டவரை நோக்கி பாட்டி பாட்டு பாடி ஆடி ஆராதிக்கும் போது கேன்சர் கட்டிகள் கீழே விழுகுது. இப்போ லாஸ்ட் வீக், போன வாரம் நடக்கிறது பார்த்து பார்த்து ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு, என்னென்ன அற்புதங்கள், பயங்கரமான அற்புதங்கள்லாம் நடக்குது. தமிழ்நாட்டில் நடக்காத காரியங்கள் எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே உட்காந்து ஜூம் மீட்டிங்கில் ஒரு அம்மா ஜபம் பண்ணுறாங்க, இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் அப்படின்றாங்க. அந்த ஜூம் மீட்டிங்கில் ஃபோனில் உட்காந்து ப்ரேயர் அட்டன் பண்ணுற எல்லாம் தலையை விரித்து போட்டு நாக்கெல்லாம் தொங்க போட்டு பேய்கள்லாம் உருளுது வீட்டுக்குள்ள. பஞ்சாப் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறார். முதலிடம் கொடுக்குறாங்க, வாஞ்சியாக இருக்கிறாங்க. கிரவுண்டு தான் இப்படி கட்டடமே காணாம் பஞ்சாபில், கிரவுண்டில் ஆராதிக்கிறார்கள். ஐயோ, என் தமிழ்நாடு இப்படி இருக்கே, நான் அதை பார்க்கும் போல ஏக்கம். உங்களுக்கு அனுப்பியிருக்கோம், கொஞ்சம் தான் அனுப்பணும். சின்ன இந்த இடத்துக்குள் கூட்டம் நெருக்கடியாய் உட்கார்ந்துருக்கிறார்கள். எங்கே ஆவல் இருக்கோ, எங்கே முதலிடம் கொடுக்கிறார்களோ அங்கே கர்த்தர் செயல்படுகிறார். நம்மளுடைய குடும்பத்தில் முதலிடம் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, கர்த்தர் செயல்படுகிறார், கண்டிப்பாக செயல்படுவார். முதலிடம் கொடுக்க முடியாத நிலை தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்வியை கொண்டு வருகிறது. ரெண்டாவது இடம் கொடுத்துறேன் ஆண்டவரே உங்களுக்கு, செகண்ட் பிளேஸ் கொடுக்குறேன் ஆண்டவரே, அடுத்து கொஞ்ச நாளில் முதலிடம் கொடுக்குறேன். என்னால் இப்போக்கு ரெண்டாவது இடம் தான், மூன்றாவது இடம் கொஞ்சம் பாருங்களேன். இந்த வருடத்தின் கடைசி முடிய போது 2022 ஆண்டவரே எப்படிப்பா எனக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா, முதலிடம் எப்படி கொடுக்கறது, ஃபஸ்ட் பிளேஸ் எப்படி கொடுக்கறது, என் வாழ்க்கையில் எப்படி நான் கொடுக்கலாம், ஒரு திட்டம் போடுங்க, ஒரு திட்டம் போடுங்க, எப்படி முதலிடம் கொடுக்கலாம். நான் யாரையுமே பார்க்க மாட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கும் ஃபஸ்ட் பிளேஸ், முதல்ல கொடுக்க போகிறேன், நான் முதலிடம் கொடுக்க போகிறேன். இந்த முதலிடம் கொடுக்க விடாமல் தடுத்திருக்கிறது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, ஆசீர்வாதங்கள். நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் தான், நமக்கு கொடுத்த சம்பளம் தான் நம்ம தடுக்குது, நமக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகள் தான் தடுக்கிறாங்க, நமக்கு கொடுத்துருக்கிற வீடு தான் தடுக்குது, நமக்கு கொடுத்துருக்கிற வசதிகள் தான் தடுக்குது, நமக்கு கொடுத்துருக்கிற பொருளாதார வசதிகளால் வந்த பொருட்கள்னால தான் ஆண்டவர் மூன்றாவது இடம், நாலாவது இடம், ஐந்தாவது இடம், ஆறாவது இடம், ஏழாவது இடம், கண்ணு கெட்டின தூரம் காணா எங்கேயோ இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற இடத்துல எல்லாம் வைத்திருக்கிறோம். வேண்டாம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முதலிடத்திற்கு கொண்டு வந்து விடுங்கள். இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, மனுஷர்கள்ட்ட கவனமா இருந்துருங்க,
இப்பயே முன்னாடியே சொல்லியாச்சு, 21 கடைசி பகுதியில் சொல்லியாச்சு, மனுஷர்களை கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி டீல் பண்ணாதீங்க. இந்த வேத புத்தகத்துல, சட்ட புத்தகத்துல எல்லாமே இருக்கு. எப்படி மனிதனோடு நாம் பழக வேண்டும், எப்படி மனிதர்களுடைய குணங்களை கண்டுபிடிக்க வேண்டும், கடைசி காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாயிருக்க வேண்டும், மனுஷர்களை எப்படி நாம் கணிக்க வேண்டும் என்று இந்த வேத புத்தகத்தில் சகலமும் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இதை நல்லா படிங்க. கர்த்தர் மனுஷனோட டீல் பண்றதுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபையாக நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பிசாசை குறித்தும் கண்டுபிடிக்க நமக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவனோடு நெருங்குவதற்கும் கர்த்தர் நமக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நம்மால் நெருங்க முடியவில்லையே. எதனால நெருங்க முடியல என்று இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்க யோசிங்க. இந்த லாஸ்ட் இடத்துக்கு வந்துட்டோம், கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆண்டவரே, இந்த 2021-20 மாதிரியே என் வாழ்க்கை போக வேண்டாம், வேண்டாம் ஆண்டவரே, ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. ஏன்னா நீங்கள் நேசிக்கிறீங்க, நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஒரு ஆண்டவர் வந்து உங்கள்கிட்ட எழுதி கொடுத்தாருனா நீங்களே அசந்து போயிடுவீங்க. அவ்வளவு நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதை நீங்கள் நம்புறீங்களா? நாங்கள் சுற்றி தான் வருவோம். 40 வருஷம் சுற்றி வந்து தான் நாங்கள் ஆசீர்வாதத்துக்கு வருவோம். நாங்கள் டைரக்டாக ஆசீர்வாதத்துக்கு வரமாட்டோம். ஏன்னா நாங்கள் நடுவில் தவறுகள் பண்ணிடுறோம், அப்படி நம்ம இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் கைகளில் நலமானவைகளை வைத்திருக்கிறேன், ஆனால் அதை வாங்குகிறதற்கு பிள்ளைகளால் முடியவில்லை. காரணம் தடைகள், தடைகள், தடைகள். எனக்கு முதலிடம் கொடுக்க முடியவில்லை. ரொம்ப நீங்க இந்த ஒரு கடைசி நேரத்தில் நல்லா சிந்திங்க. எப்படியாவது இந்த ஆண்டு நான் முதலிடம் கொடுக்கணும், ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கிறதுனால நம்ம விலாவாரிய எந்த ஒரு காரியத்தையும் பேச முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முதலிடம் கொடுக்கிறது நான் சொல்லிட்டேன், ஆனால் நீ செய்யலைன்றது உனக்கு தெரியும். நான் எத்தனாவது இடத்துல இருக்கின்றது உனக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சு கணிச்சிட்ட. ஆனால் அதை சரி செய்யறதுக்கு நீ என்ன செய்ய போற? நீ அதை சரி செய்ய என்ன செய்ய போற? என்ன செய்ய போற? தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினால் நாம் நிரப்பப்பட்டால் இந்த மூன்று காரியங்களிலும் நாம் ஜெயம் பெறலாம். மனுஷர்களோடும், பிசாசோடும், கர்த்தரோடும். பிசாசோடு எதிர்த்து நிற்க, அவனை எதிர்த்து ஜெயிக்க, அவனுடைய நடவடிக்கைகளை கண்டுபிடிக்க, அவனுடைய கிரியைகளை கண்டுபிடித்து முன்பாகவே அவனை ஜெயிக்க, அதே போல் மனுஷர்களை கணிக்க ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார். அதனால நாம் அந்த பரலோக ஞானம் வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். இந்த ஆண்டு ஆரம்பத்தில் ஞானம் கொடுங்க ஆண்டவரே. நான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், குடும்பத்தை மேனேஜ் பண்ணணும், பொருளாதாரத்தை மேனேஜ் பண்ணும், எல்லாம் உங்களோட செலவழிக்கிற நேரத்தை நான் மேனேஜ் பண்ணும், இவை யாவற்றையும் சரியாக செய்ய எனக்கு ஞானம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு புத்தி வேணும். அதனால எனக்கு ஞானம் கொடுங்க. ஞானம் இருந்தால், தெய்வீக ஞானம் இருந்தால் அந்த ஞானம் எப்படி கிடைக்கும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சா ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். கர்த்தர் கிருபையாக நம்மை நடத்துவார். கடைசி பகுதிக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே யோசிங்க, கொஞ்ச நேரம் யோசிங்க. எப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கலாம், நான் எப்படி கொடுக்கலாம்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். கண்டிப்பாக முதலிடம் கொடுங்க. கொடுத்தால் நீங்கள் கொடுத்து பாருங்கள், கொடுத்து பாருங்கள், முதலிடம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். ஏன் பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் ஆவலாக தேடுறாங்க, ஆட்டோக்களில் ஏறி வர்றாங்க, லாரியில் ஏறி வர்றாங்க, இரவே வந்து அமர்ந்துடுறாங்க, இடத்த பிடிக்கிறாங்க. ஒரு மாரநாத்தான்னு சாதாரண சத்தத்தில் பாஸ்டர் பேசுகிறாரு, மாரநாத்தான்றாரு. இயேசுவே சீக்கிரமாய் வாரும்ன்ற அர்த்தம். போன ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக அனந்தபூர் மாவட்டத்தில், ஆந்திராவில், அந்த பாஸ்டர் சாதாரணமாக அல்லேலூயா
மாரநாதா அப்படிதான் சொல்றாரு. ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்க, நாங்க அனுப்பியிருந்தோம். ஒருவேளை பார்த்தீங்கன்னா அது கூட நமக்கு பார்க்க முடியாமல் நாங்கள் கெஞ்சி தவித்து உங்களை காலில் விழுந்து ஐயா பாருங்கள், ஐயா பாருங்கள், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் அங்கமா இருக்கிற அவருடைய சரீரமா இருக்கிற சரீரத்திலிருந்து ஒரு செய்தி அனுப்புறோம், நீங்க பாருங்க, பலனடைங்க, பாருங்க பாருங்க அனுப்புறோம். நிறைய பேர் பார்க்கல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணல. அந்த இந்த நாள் இரவில் நீங்க அதெல்லாம் யோசிங்க. எப்படி ஒரு உற்சாகம் அவர்கள்ட்ட, எப்படி இப்படி உற்சாகம், ஆண்டவருக்கு எப்படி முதலிடம் கொடுக்கிறார்கள். காலையிலே ஆராதனைக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துடுறாங்க, பேகு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஓடி வர்றாங்க. அங்க அற்புதங்கள் நடந்து கியூல நிக்கிறாங்க. அதாவது எப்படி ஒரு 100, 200, 300, 400 பேர் சாட்சி சொல்ல நிற்கிறார்கள். ஒவ்வொரு ஆராதனையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அங்கே செய்கிறவர் இந்த வாரம், போன வாரம் அங்கே செய்தவர் இங்கே ஏன் தமிழ்நாட்டில் செய்யவில்லை? காரணம், தமிழ்நாடு இயேசுவை அவருடைய நன்மைகளை அனுபவித்து விட்டு சபைகள் எல்லா நன்மைகளையும் வாங்கி கொண்டு இயேசுவே நீங்க கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்லி தள்ளி வைத்ததனால் வந்த விளைவு. வேதத்திலே இஸ்ரவேல் ஜனம் எங்கெல்லாம் இயேசுவை, எங்கெல்லாம் கர்த்தரை புறக்கணித்ததோ, எங்கெல்லாம் தள்ளி வைத்ததோ அங்கெல்லாம் பிரச்சனை. அப்புறம் திருப்பி தேடுவாங்க, ஆண்டவரேன்னு வருவாங்க. அதெல்லாம் இல்லாம வருகிற 22வது வருடத்திலே நம்முடைய துதி ஆராதனை சபை மக்கள் ஆவலாக ஆராதனைகளுக்கு வேகமா வாங்க. அது முதலிடம் கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல அடையாளம். நீங்க சீக்கிரமா வாங்க, ஆராதனைக்கு வாங்க. ஏற்கனவே சொன்னது போல் போதகருக்காக வராமல் இயேசுவே உங்களை நேசிச்சு வரேன்ப்பா, நீங்க பிளான் பண்ணி வாங்க. இந்த ஆண்டு அதிகமாக சபைக்கு வாங்க, ஊழியங்களில் பங்கு பெறுங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறதுக்கான அடையாளம். இவைகள் யாவையும் எச்சரிக்கையாக வருகிற ஆண்டு செய்தால் பாஸ்டர் கொடுக்க போற, பாஸ்டர் மூலமாய் ஆண்டவர் கொடுக்க போற அந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் வாக்கு தத்தங்களை நாம் வாங்குகிறோம், அதை அனுபவிக்க முடியாமல் அந்த வார்த்தைகள் நிறைவேறாமல் போகிற போது கவலைப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றார்னா, நிறைவேற்ற நான் வாஞ்சிக்கிறேன், ஆனால் ஜனமோ தூரமாய் இருக்கிறது, எனக்கும் ஜனத்துக்கும் தூரம் இருக்கிறது, நான் அவர்களை நேசிக்கிற அளவு அவங்க நேசிக்கல, நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன், என்னுடைய நேசம் மிக மிக அதிகம், ஆனால் அவங்களுடைய நேசம் மிக மிக கொஞ்சம். அந்த கேப், 22 அந்த கேப் குறையட்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். மாராபா, தேங்க் யூ ஜீசஸ். உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறாரே பிரதர் சிஸ்டர், நிறைய கொடுத்திருக்கிறாரே. நீங்க கேட்டீங்க, அழுதீங்க, கொடுத்துட்டாரு. விண்ணப்பங்களுக்கு பதில் தந்திருக்கிறார், சுகம் தந்திருக்கிறார், உங்க பலவீனங்களை மாற்றி இருக்கிறாரே. அவர் தான் எல்லாம் கேட்கறதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாரே. என்ன செய்யல, செய்து கொண்டுதான் இருக்கிறார். வரப்போற ஆண்டிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். அவர் கேட்கிறதெல்லாம் உங்க உள்ளத்தை தான் கேட்கிறார். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. அப்படியே ஒப்பு கொடுப்போமா. இந்த வருடத்தின் கடைசி நேரத்துக்கு வந்துட்டோம். ஆண்டவரே, ஒரு 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 சில தீர்மானங்கள் எடுப்போம். ஆண்டவரே, நான் மனுஷர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆண்டவரே, எனக்கு சொல்லி கொடுங்கப்பா, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு புத்தி இல்லை, ஞானமே இல்லை. ஆண்டவரே, எனக்கு ஞானமே இல்லை. தயவு செய்து பிளீஸ் பிளீஸ் உங்க உள்ளத்துக்குள்ளேயாவது, வாய்களை திறக்கலன்னா உள்ளத்துக்குள்ளேயாவது கேளுங்களேன். பிளீஸ் ஆண்டவரே, இந்த ஆண்டு மனுஷர்களோட பழகிறதற்கு எனக்கு ஒரு நல்ல ஞானம் கொடுங்க. ஆண்டவரே, தீமையானவர்கள் யார், நன்மையானவர்கள், நன்மை செய்கிறவர்கள் யார், இவர்களோடு பழகினால் நீர் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஆண்டவரே, விலக வேண்டியவர்களை விட்டு விலக உதவி செய்யுங்கப்பா. சேர வேண்டியவர்களோடு சேர கத்த கிருபை செய்யுங்கப்பா. அதே போல பிசாசின் கிரியைகள், அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய பிளான், அவனுடைய மூவ்மெண்ட், அவன் எப்படி எல்லாம் சுற்றி திரிகிறான்,
என் குடும்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையும் சீரழிக்க சுற்றி திரிகிற அவனுடைய திட்டங்கள் நிர்மூலமாய் போக கர்த்தர் எனக்கு காண்பித்து ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கிறீங்களே எபேசியர் 6:11 சொல்லியிருக்கிறீங்களே, என்னெல்லாம் செய்து பிசாசானவனை எதிர்த்து நிற்கணும்னு சொல்லியிருக்கிறீங்களே, எல்லாம் இருக்குப்பா. எனக்கு ஞானத்தை கொடுங்கப்பா, படித்து அதை கற்றுக்கொண்டு வேத பகுதிக்குள் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உள்ள இந்த ஆண்டு உள்ள அதிகமாய் படித்து உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய ரகசியங்களையும் உம்முடைய சத்தியத்தையும் கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அதே போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுகிற உள்ளத்தை கொடுங்கப்பா. நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் ஆண்டவரே, அந்த பின்தங்கிய எல்லாம் மாறி முதலிடம் கொடுக்க ஆண்டவரே, உம்மை நேசிக்க முடியாம தவிக்கிறோம் ஆண்டவரே, சிக்கி தவிக்கிறோம். எங்கள் நேசம் வேறு இடத்தில் இருக்கிறதே ஆண்டவரே, எங்க நேசம் வேற இடத்துல இருக்கு, அந்த இடத்தை மாற்ற உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. எஸ் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். செய்ய போறது காஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்துங்க. புதிய ஆண்டுக்குள் நாங்கள் சும்மா நாங்கள் போகக்கூடாது, எங்களை ஆயத்தப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், ஹாலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஃபாதர், கர்த்தர் நல்லவர், ஹாலேலூயா. அப்படியே கண்களை மூடி ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, கர்த்தர் பேசுவார் உங்களோட. ஹாலேலூயா. ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க, பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், உங்களோடு பேசுகிறார், பேசுகிறார். நீ செய்யறது சரிதானா, நீ செய்யறது சரிதானா என்று பேசு. மஹாரா தீமா லா ஷாலா மாலா ஓ ரீ மஹாரா மாலா காரா பாலா ராமா. ஓ, தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குள் போகும்போது ஆண்டவரே சந்தோஷமாக உற்சாகமாக ஆண்டவரே பரத்திலிருந்து எங்களுக்கு இறங்கட்டும் உடைய வல்லமை, பரத்திலிருந்து ஞானம் இறங்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் ஞானத்தோடு நடக்க கர்த்தருடைய கிருபையாக அந்த ஞானம் எங்களுக்குள் வந்து இறங்கட்டும் ஆண்டவர். வாலிபர்களுக்கு இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். விழுந்து விழுந்து ஆண்டவரே தவித்து கொண்டிருக்கிற வாலிபர்களை தட்டி எழுப்பும், பேசும் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சோர்ந்து போன குடும்பங்களை தட்டி எழுப்பும் ஆண்டவரே, பலவீனமானவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. தேங்க்யூ, தேங்க்யூ. எங்களை தாழ்த்தி முடி கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.